கேப்டன் விஜயகாந்த் சாரோட மறைவு அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. தொடர்ந்து பல பிரபலங்கள் தங்களோட கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் நேரடியாக நினைவிடத்துக்கு போகிறாங்க, ஒரு சிலர் வீட்டுக்கே போகிறாங்க. அண்ட் இன்னும் அந்த பகுதி மக்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையாலுமே அவரை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். அவர் ஆக்டிவாக இருந்த டைமில் எப்போதுமே அவர் வீடு ஜே ஜேன்னு இருக்கும், கும்பல் சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். விஜயகாந்த் சாரோட கணீர் குரலும் சிரிப்பு சத்தமும் அடிக்கடி எங்களால் கேட்க முடியும். சார் ஆக்டிவாக இல்லாத டைமில் கூட அவங்க வீட்டில் எப்போதுமே சத்தம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சாருக்கு முடியாத டைமில் அவர் கத்தி கூப்பிட்றத நாங்கள் கேட்டிருக்கோம். அண்ட் அவருக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ரிமோட்லாம் இருக்கும். அவருக்கு ரொம்ப முடியாமல் போகிற டைம்லேயோ இல்லை எதனா தேவைங்கிறப்பையோ அதை அவர் அழுத்துவார், அலாரம் மாதிரி அடிக்கும். அப்போ பக்கத்தில் இருந்த சர்வெண்ட் வந்து அவரை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சவுண்ட்லாம் எப்பயுமே அங்கே கேட்டுகிட்டே இருக்கும். சொல்ல வேணாம், அவர் கட்சி தலைவராக இருக்கார், அடிக்கடி அவரை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ எப்பயுமே அந்த வீடு அப்படிங்கிறது ஒரு சத்தத்தோட கலகலப்பாக ஒரு பாசிட்டிவ் வைபோட இருக்கும். ஆனால் கேப்டன் அவர்களோட மறைவுக்கு பிறகு அந்த வீடு இப்போ ரொம்பவே அமைதியாக இருக்கு. கேப்டன் அவர்களோட இறப்புக்கு பிறகு அந்த வீடும் சரி அந்த பகுதியும் சரி இப்போ ரொம்பவே அமைதியாக இருக்கு. கேப்டன் அவர்களோட அந்த காந்த குரலையும் சிரிப்பு சத்தத்தையும் ரொம்பவே நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க நிறைய செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு கேப்டன் அவர்களோட நினைவிடத்துக்கு போயிட்டு தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணுறதை பார்க்க முடியுது. அந்த வகையில் விஜய் டிவி பிரபலம் குக்வித் கோமாளி புகழ் அவர்கள் ரீசெண்டாக கேப்டன் அவர்களோட நினைவிடத்துக்கு போயிருந்தார். மேலும் அங்கே மலர்தூவி மரியாதை செலுத்தின பிறகு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இவரை போல ஒரு மனுஷனை இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போமா அப்படிங்கிறது தெரியல, வயிறார எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டிருக்காரு, இவரோட ஸ்டைலை தான் இனி நான் ஃபாலோ பண்ண போகிறேன், மதியான வேலையில் பசிக்குது அப்படின்னு யார் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்தாலுமே சரி அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன். கேப்டன் எப்படி எல்லாத்துக்குமே ஒரே சமமான உணவு போகணும்னாரோ அதே மாதிரி வர எல்லாத்துக்குமே சமமாக உணவு கொடுப்பேன் அப்படின்னு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.